மாணவர்களே, அதை தொடர்ந்து அடுத்த வரிகளை பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து புத்தக பயிற்சி பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம இப்ப 8 வரி பார்த்திருக்கோம் இல்லையா, 9, 10 முடிச்சுட்டு புத்தக பயிற்சியையும் நான் இந்த வகுப்புலயே உங்களுக்கு நடத்திடுறேன், சரிங்களா? கவனிங்க. வரி 9, மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் மருந்தே மா ரு இன் தே மருந்தே மா ரு இன் தே மருந்தே ஆயினும் ஆயினும் விருந்தோடு வி ரு இந்து தோ டு விருந்தோடு உன் உ மூணு சுழி இன் விருந்தே ஆயினும் மருந்தோடு உன் அமிழ்தம் போன்ற அ மீ இல் த இம் அமிழ்தம் போன்ற போ இன் மூன் ரெண்டு சொல்லி இன் ர போன்ற அரிய அ ரி ய அரிய உணவை உணவையும் உ மூணு சொல்லினா உணவை உணவை யு இம் உணவையும் பகிர்ந்து ப கி இர் இன் து பகிர்ந்து உண்ண உ மூணு சொல்லி இன் மூணு சொல்லி ந உண்ண வேண்டும் வே மூணு சொல்லி இன் டு இம் வேண்டும் அமிழ்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அடுத்த வரிங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பகல் மு இர் ப க இல் முற்பகல் செய்யின் சே இ இன் செய்யின் பிற்பகல் பி இர் ப க இல் பிற்பகல் விளையும் வி லை யு இம் விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் செயல்களுக்கு சே ய இல் செயல் க லு இக்கு செயல்களுக்கு ஏற்பவே ஏ இர் ப வே செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும் வி லை உ க இல் விளைவுகள் விளைவுகள் இருக்கும் இ ரு இ கு இம் இருக்கும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் மு இர் ப க இல் மேற்கோட்டியில் சே இ இ இன் செய்யின் அப்படின்னு எழுத்து கூட்டி நீங்க வாசிக்கணும்.
அதற்காக தான் மெயினா இந்த வகுப்பை நான் வந்து தனியாவே உங்களுக்கு எழுத்துக்கூட்டியே படிக்கிறதுக்காக நடத்துறேன். சரிங்களா? அவ்வையார் எழுத்துக்கூட்டுங்க. அவு அவு வை வை யா இர். அவ்வையார் அவ் வை யா இர் அவ்வையார். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இப்ப நான் எப்படி உங்களுக்கு எழுத்துக்கூட்டி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரியே நீங்க எழுத்துக்கூட்டி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் படிக்கணும். சரியா? சரி, இப்ப அடுத்த புத்தக பயிற்சியை வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் நடத்துறேன், ஒரு நிமிஷம். மாணவர்களே, புத்தக பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, கவனியுங்கள். பொருத்தமான இரட்டை சொற்களை நிரப்புக. பொருத்தமான இரட்டை சொற்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. இரட்டை சொற்கள்னா என்னது? ஒரே சொல் மீண்டும் வரது, மீண்டும் ஒழிக்கக்கூடியது. ஒரே சொல் ரெண்டு முறை வர்றதுக்கு தெரிந்தான் இரட்டை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, கவனிங்கள். மெல்ல மெல்ல என்ன வரும்? என்ன வரும்? மெல்ல மெல்ல. துள்ளி துள்ளி. சல சல. கல கல. பல பல. மெல்ல மெல்ல அப்படின்னா சிறுவர்கள் என்ன வரும்? கலகல என்று சிரித்தனர். நத்தை நத்தை மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கிறது. புதிய குடம் பல பல என்று மின்னுகிறது. மான் துள்ளி துள்ளி ஓடுகிறது. ஆற்று நீர் சலசல என ஓடுகிறது. மாணவர்களே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மேல இருக்க இந்த இருக்கு பத்தியா, இது எதற்கு பொருந்தும் அப்படிங்கறத பார்க்கணும். சிறுவர்கள் கலகல என்று, அப்ப கலகல ஃபர்ஸ்ட் வரும். நத்தை மெதுவாக, அப்ப இது இரண்டு வரும். புதிய குடம் பல பல என்று, மூன்று வரும். மான் துள்ளி குதித்து, நான்கு வரும். ஆற்று நீர் சலசலவென்று, ஐந்து வரும். சரியா மாணவர்களே? இதே மாதிரி நம்பரை போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? எடுத்து எழுதலாம். எடுத்து என்ன பண்ணலாம்? எடுத்து என்ன பண்ணலாம்? எழுதலாம். கவனிங்க. சிறுவர்கள் கலகலவென்று, கலகல என்று சிரித்தன. மெத்தை சாரி நத்தை மெதுவாக, மெல்ல மெல்ல அப்படி கூட வச்சுக்கலாம். மெல்ல மெல்ல நகர்ந்தது. புதிய குடம் பல பல என்று இருந்தது. மான் துள்ளி துள்ளி. ஆற்று நீர் சல சலவென்று. ஓகேங்களா? அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும், இது எல்லாத்தையுமே புக்ல எழுதி முடிச்சிருங்க. அடுத்தது கவனிங்கள். படத்தை பார், பொருத்தமான செய்யுள் அடியை எழுதுக. படத்தை பார், பொருத்தமான செய்யுள் அடியை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப வரிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? தீரா கோபம் போராய் முடியும் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். இன்ன நுண்ணிய கருமம் எண்ணி துணி. பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இது போன்று நிறைய வரிகள் கொடுத்துருக்காங்க, பத்து வரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடு பொருத்தமுடைய வரிகள் எதுன்னு பார்க்கணும். இந்த தீரா கோபம் போராய் முடியும் இருக்கு இல்லையா, அதுக்கு இது பொருந்தும் இல்லையா? தீரா கோபம், தீரா கோபம் போராய் முடியும், போராய் முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த படத்துக்கு நேரா என்னலாம் போய் எழுதலாம்.
தீரா கோபம், போராய் போராய் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்திற்கு என்ன வரும்? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? விளையாடுறாங்க, ரொம்ப ஒத்துமையா விளையாடுறாங்க. அப்போ இந்த படத்திற்கு என்ன வரும் அப்படிங்கறத நீங்க தான் என்ன பண்ணணும், தொடர்பணியா உங்களுக்கு வந்து ஹச்டபிள்யூவா வச்சுக்கோங்க, ஓகேவா? தொடர்பணியா செஞ்சு முடிங்க. அடுத்தது கவனிங்கள், ஒத்த ஓசையுடைய சொற்களை பொறுத்துக. ஏன் ஒத்த ஓசை? ஓசை உடைய சொற்கள், ஓசையில் முடியும் சொற்கள், ஓசையில் தொடங்கும் சொற்கள் எல்லாம் கொடுக்கல, ஒத்த ஓசையுடைய சொற்கள். ஏன் என்ன வரும்? ஆக்கம் கண் விருந்து பிற்பகல் கைப்பொருள் என்ன வரும்? வெரி குட். ஏன் சாரி ஊக்கம், வெரி குட். ஆக்கம் மெய்பொருள், மீதி எல்லாமே நீங்களே செய்ய. மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன வரும்? மருந்து அப்படின்னா என்ன வரும்? முற்பகல் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கறத இது நீ செய்து உங்களுக்கான தொடர்பணி, சரிங்களா? இங்க ஒரு தொடர்பணி கொடுத்திருக்கேன், இங்க ஒரு தொடர்பணி உங்களுக்கு கொடுத்திருக்கேன், இதை செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்தது கவனிங்கள் மாணவர்களே, மாறியுள்ள எழுத்துக்களை சொல்லாக்குக. மை இரு ஓ ரு, இப்ப இப்படி இருக்கே, ரு ஓ, ஒரு இந்த ரு வராது, ஒற்று ஒற்று மை, ஒற்றுமை, வெரி குட், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வரும்? ஒற்றுமை, ஒற்றுமை. அடுத்தது பாருங்க, தேகு இந்து, வாவ் சூப்பர், தேன் கூடு, தேன் கூடு. அடுத்தது அடுத்தது என்ன வரும்? வெரி குட், வெரி குட். கடற்கரை, கடற்கரை. இதே மாதிரி மீதி உள்ளதையும் நீங்க என்ன பண்ணுங்க, செஞ்சு முடிங்க. இதுவும் உங்களுக்கான தொடர்பணி, சரியா மாணவர்களே? அடுத்தது கவனியுங்கள், படங்களை பார், தொடர்புடைய உடல் உறுப்பின் பெயரை எழுதுக. இப்போ இது சைக்கிள் ஓட்டி போவோம், இது கால்ல போடுவோம், இதுவும் கால்ல போடுவோம். அப்போ உடல் உறுப்பு என்னது? கால். உடல் உறுப்பு என்னது? கால். அடுத்தது பாருங்க, ஏய் பாக்குறது, கண்ணாடி, கேமரா, எதுக்கு? இது எல்லாத்துக்கும் தொடர்புடைய உறுப்பு எது? வெரி குட், கண். அடுத்தது பாருங்க, மீதி ரெண்டையும் நீங்களே கண்டுபிடிங்க, எந்த உறுப்பு இதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி புக்ல எழுதிருங்க. இதுவும் உங்களுக்கான தொடர்பணி, புரியுதா? சரி, அடுத்தது கவனிங்க மாணவர்களே, நான் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் சொல் அறிவோம் இதை நான் வந்து சொல்லிக் கொடுக்கல. கவனிங்க, ஸ்கூலுக்கு பேர் பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். லைப்ரரிக்கு பேரு நூலகம், லைப்ரரிக்கு பேரு நூலகம். அடுத்தது பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பேரு மருத்துவமனை, ஹாஸ்பிட்டலுக்கு பேரு மருத்துவமனை. அடுத்தது பாருங்க, மெடிக்கல் இருக்கு இல்லையா, மருந்து கடை, மெடிக்கலுக்கு மருந்து கடை. போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம், காவல் நிலையம். மைக், ஒலி வாங்கி, ஒலி வாங்கி. மைக் நம்ம பேசுவோம்ல, அது ஒலி வாங்கி, ஸ்பீக்கர், ஒலி பெருக்கி, சரியா? அடுத்தது பாருங்க, பஸ் ஸ்டாப், பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாப், பேருந்து நிலையம். போட்டோ, ஒளிப்படம்.